ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட சரத்பாபு சார் நேற்று மதியம் இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காகவும் அவர் உடலை பார்க்கறதுக்காகவும் ஒரு திரையுலக பட்டாளமே கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதா? அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, மலையாள சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நடித்த எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் கூட நடித்த கோ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், கமெடியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து அவர் பார்க்கறதுக்காகவும் அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காகவும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க கூட இருந்த நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான நம்ம ரமா பிரபு மேடமும், செகண்ட் ஒய்ஃபான நம்மளோட ஸ்னேகா நம்பியார் மேடமும் ரெண்டு பேருமே வந்து பார்க்க வந்து அவர் உடலுக்காக அஞ்சலி செலுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இன்டர்வியூவில் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றத உங்களுக்கு ரொம்ப தெக்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரமா பிரபு மேடம், அதாவது வந்து நம்மளோட சரத்பாபு சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ரமா பிரபு மேடம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆச்சு, கொஞ்ச நாள்லேயே வந்து எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்ச நாளில் வந்து கருத்து வேறுபாடுலாம் இருந்துச்சு, பட் என்ன தான் இருந்தாலும் அவருடைய என்னோட ஹஸ்பண்டாக இருந்திருக்கிறாரு, எக்ஸ் ஹஸ்பண்ட். அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போதே நாங்கள் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு பார்த்துக்கிட்டிங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அவருக்கும் நியர்பை வந்து வயசாகிடுச்சு, எனக்கும் வயசாகிட்டே போகுது, கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும் சமயத்தில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இருந்தோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நாங்கள் அப்பப்போ ஃபோன் பண்ணியும் நேரில் வந்தும் பார்த்து தான் இருந்தோம். இப்போ சடனாக இதுமாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ரமா பிரபு மேடம் சொல்லியிருந்தாங்க. நம்மளோட செகண்ட் ஒய்ஃபான ஸ்னேகா நம்பியார் மேடமும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் எனக்கு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி வந்து உடம்பு முடியல, மாரடைக்குது, அது மட்டும் இல்லாமல் உடம்பு ரொம்பவே வந்து பலகீனமாக ஆகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் ஒன்றுமே இல்லை, சரியாக போயிடும், நாங்களாம் உங்கள் கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். டக்குன்னு வந்து உடம்பு ரொம்பவே முடியல, ஹைதராபாத்துக்கு போக போகிறேன் அப்படின்ற நியூஸ் சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் சொல்லியிருந்தா அவருக்கு ஏதோ சம்திங் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் டாக்டர்ஸ்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தோம், எவ்வளோ பணமான செலவானாலும் சரி அவரை கொஞ்சம் பிழைக்க வச்சுருங்க அப்படின்னு, அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, பட் கடைசியில் வந்து என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சரத்பாபு சார் அப்படின்னு சொன்னாலே அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாருக்கும் ஞாபகம் வர பேர் யார் அப்படின்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவர் இப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் அவர் இந்த மாதிரி வந்து சிகரெட் பிடிக்கிறது சரத்பாபுக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் சிகரெட் பிடித்தாலே என்கிட்ட இருக்க சிகரெட்டை வாங்கி கீழே போட்டு மிதிச்சிருவார், மிதிச்சுட்டு நம்ம ரொம்ப நாள் வாழணும், ஸோ அதனால் வந்து அதுக்கு இந்த சிகரெட் ஒரு தடையாக இருக்குது, தயவுசெய்து அதை பிடிக்காத, என் நண்பனாக இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாராம். கிட்டத்தட்ட வந்து என்ன ரொம்ப நாள் வாழ வைக்கன்னு சொல்லிட்டு அவர் இப்போ கூடிய சீக்கிரமே என்னை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினிகாந்த் சார் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் கைஸ்.